தலைவருடைய கட்டளை ஏற்று அனுமதியை பெற்று அறிவித்திருக்கிறோம். கழகத்துடைய இளைஞரணியுடைய இரண்டாவது மாநில மாநாடு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும் தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. எனவே அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாநில அண்ணன் கே நேரு அண்ணன் தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிவலிங்கம், அண்ணன் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ராஜேந்திரன், அனைவருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள், இளைஞரணி தலைவர்கள், மாநில துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள் அத்தனைகளும் இந்த பணிகளை சிறப்பாக இங்கே ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நேற்று தர்மபுரியில் பல்வேறு நிகழ்ச்சியில் அரசு நிகழ்ச்சி கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த இடத்துல இந்த மாநாட்டு பணிகளை ஆய்வு செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். சிறப்பாக இந்த மாநாட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ தான் தொடங்கியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் பரப்பளவில் 3 லட்சம் பேர் அமரக்கூடிய அளவில் அந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது, மிகப்பெரிய மேடை. அதேபோல் சமையல் அறை, உணவு பரிமாறும் அறை, புகைப்பட கண்காட்சி வைப்பதற்கான அந்த பணிகளும் இங்கே வந்து துவங்கியிருக்கு. விரைவில் பணிகள் வந்து முடிந்து மாநாடு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி மாநாடாக சென்ற இடமெல்லாம் செயல்பெறும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இளைஞர்கள் மிக மிகுந்த எழுச்சியோடு செயல்வீரர்கள் கூட்டத்தை கலந்து கொண்டு எல்லோரும் ஆவலோடு இந்த சேலம் மாநாட்டில் வந்து பங்கு பெற்று இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக இளைஞரணி தலைவர்களும் மாவட்ட கழக செயலாளர் அமைச்சரான தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர்களும் இந்த மாநாட்டை மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக, இதுவரை இப்படி ஒரு இளைஞரணி மாநாடு தமிழ்நாட்டில் நடந்ததில் இந்தியாவிலே நடந்ததே இல்லைன்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நடத்தி காட்டுவோம் என்று கூறிக்கொண்டேன். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழலில் இந்த மாநாடு நடத்துறீங்க. இந்த மாநாடு எங்களுடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கைகள் பேசப்படும். எங்களுடைய இந்த இயக்கத்துடைய வரலாறு முக்கியமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது சொல்லப்படும். புகைப்பட கண்காட்சி ஒன்று தனியாக வைக்கிறோம். அதுபோல் கழக அரசினுடைய இந்த 3 வருடங்கள் 2.5 வருட கழக அரசுடைய சாதனைகள் என்னென்ன சாதனைகள்லாம் திட்டங்கள்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், மக்களுக்கு எந்தெந்த வகையில் இந்த அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்குங்கிறதையும் சொல்லுவோம். முக்கியமாக கழகத்துடைய வரலாறு, திராவிட இயக்க வரலாறு, கழக வரலாறு, கழகத்துடைய தலைவர்களுடைய பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இதெல்லாம் இந்த மாநாட்டில் இளைஞர்களுக்கு சொல்லப்படும். அது ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு தானே இருக்கேன், அது ஒரு உட்கட்சி தகராறு, அது நான் ஒரு காமெடியாக தான் பார்க்குறேன். நாளைக்கே மறுபடியும் அமித்ஷாவும் திரு மோடி அவர்களும் கூப்பிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் இப்போ 4 முன்னாள் அமைச்சருக்கு டெல்லி போனாங்களே, எப்படி போனாங்க தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் தெரியாமல் குறுக்கு வழியில் இங்கேருந்து டெல்லிக்கு ஸ்டேட் ஃப்ளைட் இருக்குது, டெய்லி இருக்குது, 2-3 ஃப்ளைட் இருக்குது. ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு 2 அமைச்சர் வந்து இங்கேருந்து கொச்சின்னு போய் அங்கேருந்து தலைமறைவாக போனாங்க, 2 அமைச்சர் இங்கேருந்து பெங்களூர் போய் அங்கேருந்து தலைமறைவாக போனாங்க. நேற்று கூட சொல்லியிருக்கிறாங்க, மூத்த தலைவர்களும் அறிவுறுத்தியிருக்காங்க போல இருக்கு, யாரும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. என்ன அர்த்தம்? இது வந்து மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க, மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பாரதிய ஜனதா கட்சி ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற அரசு, பாரதிய ஜனதா வந்து பாஜக அலுவலகத்திலேயே இந்த ஒரு ஐடி ரைடு நடந்திருக்கு. அதே போல பாஜக மாவட்ட செயலாளரே பெரிய அளவில் ரைடு வந்து 6 மணி நேரத்துக்கு தொலைபேசி அழைப்பு வந்து உடனே எல்லாம் ஓடிவிட்டாங்க ஐடி அமைச்சர்லாம் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. தலைவர் அவர்கள் தொடர்ந்து 1 மாசமா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சிஏஜி ரிப்போர்ட்
கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியல. பணம் அதுக்கான கணக்கு முறையாக ஒப்படைக்கப்படவில்லை. 1 கிலோமீட்டர் ரோடு போகிறேன்னு சொல்லி 250 கோடி ரூபா கணக்காட்டியிருக்காங்க 1 கிலோமீட்டர் ரோடு போகிறதுக்கு. அதுமாதிரி ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம், இறந்து போன 88,000 பேருக்கு மருத்துவ இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி இப்போ அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் ஒட்டுமொத்த அந்த 9 ஆண்டுகால ஒன்றிய பாஜக அரசுடைய ஒட்டுமொத்த ஊழலும் வெளில வந்து எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வைக்கலாம தான் ஒன்றிய பாஜக வேறு எதையோ பொய் பிரச்சாரங்கள்லாம் பண்ணி இதை திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த முறை இந்த ஒன்றிய பாஜக அரசு ஆட்சி அமைக்காது. அதற்கு வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இதற்கு துணை நிற்பாங்க. அது பிளவே இல்லைங்க, அது ரொம்ப நடிக்கிறாங்க. அப்படியா? யார் அடிச்சு ஓட்டுனது? யார் அடிச்சு ஓட்டுனது? அப்படியா? சரி, இல்லையா, அது இப்போ இன்னும் 3-4 மாதம் இருக்குல்ல தேர்தலுக்கு, அதுக்குள்ள எல்லாம் மாறும் பாருங்க. இது முதல் வாட்டி அவங்க என்ன சண்டை போடுறது? சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவாங்க. ஆனால் இது இதுக்கு ஒன்றா கட்டி பிடிச்சி தான் வருவாங்க. ஏன்னா இடி கேஸ் எல்லாம் அவங்க மேலே நிறைய இருக்குது, எல்லா முன்னாள் அமைச்சர் நிறைய இருக்குது. திமுக மிரட்டி பார்த்தாங்க, திமுக அதுக்கெல்லாம் அஞ்சாது. ஆனால் அதிமுகவுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், ஊழலால் தண்டிக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் நாட்டில் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எனவே அதிமுக அந்த வரலாறு உண்டு, கண்டிப்பாக பயப்படுவாங்க. ஒரு ஃபோன் கால் தான், ஃபோன் காலில் எல்லாம் முடிஞ்சிடும். அவங்க இணைஞ்சிருந்தாலும் பிரிஞ்சிருந்தாலும் அதை பற்றிலாம் திமுக கவலைப்படலைங்க. எங்களுடைய வேலை மக்கள் சேவை, மக்கள் பணி, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நிறைவேற்றுறது. அது வந்து மக்கள் பார்த்துப்பாங்க யார் உண்மையாக உழைச்சிருக்கிறாங்க, மக்கள் பணி யார் செய்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். தேர்தலுக்காக வைக்கிற கூட்டணி கிடையாது திமுக கூட்டணி, கொள்கை கூட்டணி. கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக நம்மளுடைய கூட்டணி தொடர்ந்து ஒரு தேர்தலையும் இந்த கூட்டணி அமைச்சு தலைவர் அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப அழகாக எல்லாரையும் அரவணைச்சு நம்முடைய கூட்டணியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால எங்களுடைய வெற்றி கூட்டணி தொடர்ந்து நம்புறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, உரிமை தொகை கொடுத்ததுக்கப்புறம் மக்கள் பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. என்னுடைய காரை வழிமழிச்சு வந்து நன்றி சொல்கிறாங்க. முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கள், 1000 ரூபா வந்துருச்சுன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய புத்துணர்வு ஏற்பட்டிருக்கு. சில இடங்களில் ஒரு சில குறைபாடுகள், 99% வாழ்த்துறாங்க, அந்த 1% கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து எதுவும் ரிப்ளை வரல, அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் ஒரு 25 நாள் டைம் இருக்குது இந்த திட்டத்தில், மீண்டும் அப்ளை செய்யுங்க. இது இல்லை, அத்தனை பேருக்கும் இந்த உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்கும். கிட்டத்தட்ட அப்ளை பண்ணதில் 80% பேருக்கு வந்து அப்ரூவ் ஆகி பணமும் போயிடுச்சு. திட்டம் 15ஆம் தேதினு தலைவர் சொன்னார், அதனால் 14ஆம் தேதி இரவே வந்து அனைவருடைய அக்கௌண்ட்லேயும் பணம் போயிடுச்சு. எனவே அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நான் செல்கிற ஊரெல்லாம் அந்த கார்டு, டெபிட் கார்டுகளை கொடுக்குற அந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்துகிறோம். மகளிர் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து சிரித்த முகத்தோடு முதலமைச்சர் வாழ்த்தி அந்த கார்டை வாங்கிட்டு போகிறாங்க. சொல்ல பெண்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. அவங்க பெண்கள் வந்து நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. நான் நிறைய பேர்ட்ட கேட்குறேன், என்ன பண்ண போகிறீங்க, காசு வந்துருச்சா, செலவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் சேமித்து வைக்கிறோம், என் பையனோட டியூஷன் ஃபீஸு, என் பையனோட ஸ்கூல் ஃபீஸு, என் வீட்டில் வந்து குழந்தை உடம்பு சரியில்லாத மருந்து வாங்குறதுக்கு சேமித்து வைக்க போகிறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதற்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, என்னுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் போராட்டம் வந்து எப்படி இருந்தாலுங்க அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு கொள்கை இருக்கும். நம்ம இந்த மாநிலத்தில் வந்து அந்த கொள்கையை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்முடைய மாநிலத்துடைய உரிமையை எப்படி அதிமுக ஆட்சியில் எல்லா உரிமையும் மாநில உரிமையை விட்டு கொடுத்தாரோ, அது மாதிரி திமுக என்றைக்கும் இந்த மாநிலத்தோடைய உரிமையை விட்டு கொடுக்காது. அது கண்டிக்கத்தக்கது. யார் சொன்ன?